ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டையா சேனல். இந்த வீடியோவில் நேற்றுக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டே தான், எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. என் பொண்ணு வந்து கடையில் எதுவும் கேக்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம், நானே இன்னைக்கு கேக் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. நானும் அவளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கப்லெலாம் வந்து எல்லாமே மெஷர் பண்ணி கொடுத்துருந்தேன். அவளே ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. பீட் பண்ணுறது மட்டும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். யூஸ்வலி பர்த்டே கேக்லாம் வந்து நாங்கள் வெளியிலேருந்து தான் ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் இந்த டைம் வந்து நானே பேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. நாங்கள் இது வரைக்கும் க்ரீம் கேக் வந்து வீட்டில் பண்ணது கிடையாது, நார்மலாக பனானா கேக் இல்லைன்னா சாக்லேட் கேக் தான் பேக் பண்ணுவோம். சரி, இவ்வளோ ஆசைப்பட்றான், நான் ஓகே சொல்லிட்டேன். என்ன தான் கடையிலேருந்து வாங்கினாலும் அவங்கவுங்க பொண்ணு வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா எல்லா டேடிக்கும் ஸ்பெஷலாக தான் இருக்கும், அதனால் நானும் ஓகே சொல்லிட்டேன். கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. அவளே வந்து டைமர்லாம் வந்து கேட்டுட்டு அவனில் கொண்டு போய் வச்சிட்டா. இங்கே வந்து தாய்லாண்டில் சாங்க்ரான் ஹாலிடேங்கிறனால ஒரு 2 weeks லீவ் இங்கே ஸ்கூல்லலாம். ஸோ எனக்கும் வந்து இப்போ டைம் பாஸ் ஆகுது லக்ஷிதா வீட்டில் இருக்கிறனால. இப்போ இருக்க குட்டீஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவளும் வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே நான் சொல்ல சொல்ல பண்ணிட்டா. இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வர்றாங்க இவரோட பர்த்டேக்கு. சரி, அவங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்குக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். நம்ம ஊர்லலாம் இருந்தால் மேரேஜு இல்லை காது குத்து இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாதனால பர்த்டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், அப்போ தான் வந்து கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். தாய்லாண்டில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் சிக்கன் அவைலபிளாக இருக்கும், நமக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நானும் லட்சியத்தவும் மார்னிங் கடைக்கு போய் இவருக்கு சர்ப்ரைஸாக சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ணிடலாம் டின்னருக்குன்னு ரெடி பண்ணியிருந்தோம். மேடம் வந்து நானே புதினாலாம் க்ளீன் பண்ணி தரேன்ட்டு உட்காந்துட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. எனக்கு ஹால் எல்லாம் டஸ்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா நான் வந்து க்ளீனிங் ஒர்க்கு நான் பண்ணவே இல்லை. அப்புறம் கேக்கும் பேக் பண்ணி வந்த உடனே கூல் ஆனதும் அவளே வந்து அந்த க்ரீம் எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டெக்கர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. மீன் டைமில் நான் வந்து சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, அவங்க வந்து வெல்கம் ட்ரிங்க்லாம் அவங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கிச்சனில் பிஸியாக இருந்தனால அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களோட கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது தான் வந்து நாங்கள் பண்ண கேக்கு, அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சாங் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இவங்க வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க, ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ நியர்பையாக இருந்தனால இவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, அவங்களால வர முடியல. ஸோ கால் பண்ணி எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. நைட்டு டின்னர்லாம் ரெடி ஆனதும் எல்லாமே டைனிங் டேபிளில் வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். குட்டீஸ் மட்டும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டின்னருக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் கிரேவி கொஞ்சம் ஷீக் கபாப் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு ரொம்ப கேசரி பிடிக்குன்றனால அதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தனியாக டெசர்ட் எதுவும் பண்ணல, கேக்கும் இருந்தனால. என்னோடய ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணிவிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு இருந்தேன். பர்த்டே பாய் வந்து சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவார் பர்த்டே அன்னைக்கு. குட்டீஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கிளம்புறோன்ட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பெர்மிஷன் கேட்டுட்டு. ஏன்னா வீக் டேங்கிறனால எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருந்துச்சு, ரொம்ப நேரம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண முடியல. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாமே முடிச்சிட்டோம்.
நிறைய வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இதை தான் எங்களோட சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.